நண்பர்களே, ராத்திரி 12 மணிக்கு டூருக்கு கிளம்புது. சரி, முடியாட்ட வருவேன் நம்ம ஆனந்தினிட்டு வந்தாச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் வெறித்தனம் ஆகிட்டு ரிசல்ட்டை பாருங்க. அப்படி ஆனந்த் பாபா ஜம்மு அடி ஜம்மு கதநாயகம் ஆகிட்டா அவ்வளோப்பா. டூர் பார்க்கணும்னா நாளைக்கு நாங்கள் வேலை மாமா பைக்கில் இருக்கு. என் முகத்தை பார்க்க போதும் மனுஷமே இருக்கு. டூரில் எல்லோரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. நண்பர்களே, தாடியை சேவ் பண்ணியாச்சு, ட்ரிம் பண்ணியாச்சு, சட்டையை போட்டாச்சு, வேட்டியை கட்டியாச்சு, நாமத்தை போட்டாச்சு. சாமி தப்புக்கு 3 நாள் பயணம், ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. 3 நாள் உடுப்பு துணி எதுவுமே இல்லை. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் 2 சாக்ஸும் 2 பனியனும் வாங்கிக்கிட்டு அதை தான் நம்ம போட்டு அடிக்க போகிறோம். இங்கேருந்து சமந்துட்டு போனோம்னா அது எக்ஸ்ட்ரா செலவாகிடும்ச்சு. எக்ஸ்ட்ரா ஏதோ நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்படி போனோம்னா அது காற்று வாக்கில் கையை வச்சுட்டு போன மணிக்கெலாம் ஒரு ஃபீலிங்கு. அதனால தான் நம்ம போட்டிருக்க உடுப்போடு போய் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு 3 நாள் டூரை சிறப்பாக கொண்டாடிட்டு நண்பர்களே. பாய் பாய். வண்டியை போய் காமிக்க உங்களுக்கு. சரி, தலைப்பாய் கலத்திடும். ஹேர்ஸ்டைல் நல்லாயிருக்கா எனக்கு? தலைப்பா நல்லா இருந்துச்சா? சரி, எதுக்கு இதை வெட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, சாமி தொகுப்புக்கு நம்ம இந்த வேட்டியை போட்டு போனால் தான் உள்ளே விடுவாங்க கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட. அதனால் நம்ம இது 2 மட்டும் கொண்டு போகிறோம். மற்றபடி வாங்க போகிற ட்ரெஸ் அங்கே கன்னியாகுமரியில் போய் சூஸ் பண்ணிக்கிடுவோம். யூடியூப்ல போடுறதுக்குல்ல போட்டோ ஒரு 4-5 போட்டோ எடுத்து இது அண்ணனுக்கு கொடுத்துட்டேன்டி தானே. தனியா கோபுரத்தோட சேர்த்து எடுக்கணுமா? அவர் வழியாக நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம வண்டியிலேருந்து கிளம்ப போகிறோம். கோயிலேருந்து ஏறாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஸ்னிகா வண்டி டிரைவர் நண்பர்களே. நான் பக்கத்தில் ரமேஷன். டூர் வரல நீங்கள் கூட போயிட்டாங்க? போயிட்டாங்க. ஒரு 5 பேர் நிற்கும். பயல் ஒன்றும் வர வேண்டியது இருக்குது. அண்ணே மறந்துடாதீங்க, உங்களுக்கும் சுற்றுலாதலத்துக்கு சுத்தணும்னா மறக்காமல் அஸ்னிகாவை தொடர்பு கொள்ளுங்க. அண்ணே, இது யார் ஓனரு வண்டி? அசோக்குமாரா? தனியாக ஒரு பஸ் வச்சுருக்காங்களோ? 4 வண்டி கிடக்க போகிறோம். 4 வண்டி இருக்குதான் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம வண்டி வெறித்தனமாக இருக்கும், ஆட்டை நொறுக்கிடலாம் வந்துட்டு. அண்ணன் ஒன்றுமே சொல்ல மாட்டாப்பில், எவ்வளோ நாளும் ஆடிக்கிடுங்க அப்படின்ட்டு. கிளம்பும் போது வண்டியை ஃப்ரேம் வைக்கேன், வண்டியை சுற்றி முற்றி காட்டுறேன், எவ்வளோ நறுக்குன்னு இருக்குங்கிறதையும் பார்த்துட்டுங்க. வணக்கம் சொல்லிடுங்க எல்லோரும். வண்டி கிளம்பும்போது எல்லாரையும் உள்ளேருந்து எடுக்க கிளம்பும்போது எல்லாரையும் உள்ளேருந்து எடுத்துருவோம். நம்ம தலைவர் தான் வரல கூட. ரமேஷன் விசில் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு விசில் அடிக்க தெரியாது. விசில் அடிச்சாருனா வண்டி சத்தம் கிளியும். ஆனால் விசில் அடிக்கிற ஆள் வராமல் விட்டாரே. சரி, போவாமா முத்துக்குமார்? எடுக்கும்போது எல்லாம் ஒன்று முகத்தை காட்டுங்கப்பா. சேனல் தலைவரே, யூடியூபர் ஒரு வணக்கம் போடுங்க. வண்டியில ஏறியாச்சு. இன்னும் 10-15 பேர் கீழே நிக்கணும். மொத்த பேர் வண்டியில ஏறுறது வெறிச்சானதை பாருங்க. ஆட்டம் நோடிக்கிறோம். முகத்தை காமிக்கல, தெரிய மாட்டேங்க. வெள்ளாங்குழி சோழமாட சாமி கோயிலில் நாங்கள் எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இங்கே தான் தண்ணி விழுது. அவ்வளோதான் பின்னாடி. இது வந்து வெள்ளாங்குழியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். ஆடு, கெடா, பண்ணி எல்லாமே படைப்பாங்க நண்பர்களே. சாமிக்கு ரத்த காணிக்க அந்த கோயில்கிட்ட தான் நம்ம பண்ணிக்கிறோம். சாமியை கவனமாக கும்பிட்டுட்டு ஊர் போய் சேரணும்.
தேவையில்லாம என்ன நம்ம யோசிச்சுட்டு ஒரு நாள் ராத்திரி தானே ஜாலியா போயிட்டு பைக்ல என்ஜாய் பண்ணிட்டு வரப் போறோம். நண்பர்களே, கன்னியாகுமரியில இருந்து வெற்றிகரமா இறங்கிட்டோம். சூரிய உதயத்தை காமிக்கும் உங்களுக்கு எந்த பாதையில் நடக்கும், எங்க நடக்கணும் எங்களுக்கே தெரியல. ஆனா நாங்க நடக்கோம். இவ்வளவு மூணு பேர் முன்ன, நாங்கெல்லாம் பின்ன. நான் உங்களை எல்லாரும் வீடு எடுக்க போங்களா போங்களா அப்படின்னு போங்க. எங்க போயிட்டு இருக்கோம்? காந்தி மண்டபம், அதுக்கு பக்கத்துல காமராஜர் மண்டபம், இங்க பஸ்ரோட ஒரு சில அதாவது காந்தி மண்டபத்துக்கு உள்ள இருக்குது. அங்க யாரெல்லாம் என்ன யூடியூபர்ல அப்படிங்கண்ணா, நீ எப்படி சொல்லணும், நீ என்ன சொல்லணும்? அன்பரோட ஒரு வழியா பண்ணி வருஷம் இருக்கிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டோம். இருட்டா இருக்குது. இப்போ கூட்டம் நல்லா இருக்குது. இதுக்கு வந்து ஸ்ரீ காமாட்சி கோட்ட பீடம் நம்ம பசங்க அப்படிலாம் தரணும். ஒருங்க தட்சும் பாய் பாய் ஐயா மோது ஒரே இருட்டு அடிச்சுல அடங்க நம்ம நண்பர்களே. நாங்கள் சூரிய உதயத்துக்காண்டி இங்கே வருங்க வரிசையாக உட்காந்துருக்கோம். ஃப்ரெண்டில் இந்த தாமு பசங்க எல்லோரும் உட்காந்துருக்கோம்மா. கடல் அலையை பார்த்துட்டு கால் வலிக்குதுன்னு உட்காந்துருக்குறோம். சூரியன் உதிக்கும் போது உங்களுக்கு வீடியோ பண்ணுறோம் பாருங்கள். அதுவும் தினமும் உதிக்குதா, இங்கே வந்து என்னடா புதுசாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிங்களோ. நம்மளையும் இடத்து போடுவோம். எப்படி ராஜி இங்கே வருங்க. ஒரு டீ கடை அண்ணாச்சி எவ்வளோ அழகாக மக்களுக்காண்டி டீ கொண்டு போகிறாரு பாருங்க. நமக்கு டீ வேணாம்னு கேட்டால் அப்படி நம்ம பசங்க யாரும் வேண்டான்ட்டாங்க. நம்ம பசங்க எல்லாம் சிக்கனம் பிடிச்சி மூணு நாள் சாப்பிட காண்டி வச்சுருவோம் காசு. எவ்வளோ பேர் சூரிய உதயத்துக்கு காத்துருக்கோம் பாருங்க. வானம்னா வெள்ளை கலரில் விழ ஆரம்பிச்சிருச்சு. சூரியனை மட்டும் காணலையே நண்பர்களே பாருங்க. நாங்கள் இப்போ வர அப்போ வர எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சூரியன் எப்போ உதிக்க போறீங்க? சூரியனை காணலிய ஒருவேளை மேகம் மறைச்சிட்டா நண்பர்களே. பின்னால் இருக்கிற மேகம் மக்கள் கடலை பாருங்கள்.